போயிட்டுருக்கோம். டாக்டர் படம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. நம்ம தான் ஐயா தேடுற மாதிரியா, இது பட்டோட ஐயா தேடுற மாதிரியா. என்னென்னங்க டாக்டர் படம் பார்க்க தான் வந்திருக்கோம். டாக்டர் படம் பார்க்க சென்னை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாங்க, ஒரு தேட்டருமே டிக்கெட் கிடைக்கல. கடைசியும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது காதல் உடையின்னு ஒரு ஊருங்க, அது மீஞ்சூர் பக்கத்தில். சும்மா நான் இருக்கிற இடத்துல 47 கிலோமீட்டர் தூரத்தில் டிக்கெட் புக் பண்ணி படம் பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தாங்க. அதாவது 47 கிலோமீட்டர் யாராச்சும் 47 கிலோமீட்டருக்கு படம் பார்க்க போகலங்க. நாங்கள் வந்திருக்கோம் பார்ப்போம், டாக்டர் படத்துக்கு தான் வந்திருக்கேன். சென்னையில் டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல, அதனால் படம் நல்லா சூப்பராக ஓடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், படம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இடையிலேயே உங்களுக்கு சொல்கிறேங்க பாருங்க. வந்து பார்த்தா தியேட்டரில் அதளவுக்கு ஆளே இல்லைங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரௌடே கிளம்பி போணுச்சு. இந்த தியேட்டரை பார்க்கல எங்கள் ஊர் ஐயா தியேட்டர் மாதிரி, இங்கே பட்டோட ஐயா தியேட்டர். தேட்டரை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுச்சிங்க. 47 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சில்வர் ஸ்க்ரீன் சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள், ஸ்க்ரீன் முன்னாடி ஏதோ கோடு கூட தொங்குது. ப்ரொஜெக்டரை பாருங்கள், பழைய ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க, ஃபிலிம் ப்ரொஜெக்டர். ஓ அதுவும் மூலையில் வச்சுருக்காங்க ப்ரொஜெக்டர், நீங்கள் பாருங்கள். ஐயோ செட் ஆகணுங்க, நல்ல இதான் லாஸ்ட்டு தேட்ரு. எது டிக்கெட் எதுவும் எதுவும் என் சீட்டு எதுவும் ஒன்று உட்காந்துக்கலாமா, புசன் சீட்டு மதக்கட்டிலையும் புசன் நல்லா செய்யுது. ம் சாயுது உனக்கு சீட் சீட்டை பாருங்களே, அழகம் அழகாக மட்டமாக இருக்கு சீட்டு, இதெல்லாம் மதக்கட்டு சீட்டாக இருக்குது. இப்போ வந்து காதனுடைய தேட்டரில் இது வந்து கணபதி 2K AC TTS போட்டிருந்தாங்க தேட்டரில். ஏன் புக் மை ஷோவில் உள்ள ஒரு ஃபோட்டோ வந்துச்சுங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தங்க நல்லா இருந்துச்சுங்க. இங்கே வந்து நேராக பார்த்தா வேத மாதிரி இருக்குது தேட்ரு. ஆனால் ஒரிஜினாலிட்டி டூப்ளிகேட்டோட ஒரிஜினாலிட்டி பாருங்க எவ்வளோ ஏமாற்றமாக இருக்குன்னு. நீங்கள் தேட்டரை உதவ பாருங்க எப்படி, ஏசி இல்லை, ஏசி கூட இல்லைங்க, ஃபுல்லாக ஃபேன் சைடிங்க தான் ஃபேன் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் ஸ்க்ரீனு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், வெறும் ஏதோ தொங்குற மாதிரிக்கு, அவ்வளோ பழைய ஸ்க்ரீனாக இருக்குது. ஏதோ வந்தாச்சு 47 கிலோமீட்டர். இந்த டிக்கெட்டில் பாருங்க, டிக்கெட்டில் பாருங்களே என்ன போட்டிருக்கு பாருங்க. டாக்டர் படம் அமேசான் பேரில் தான் புக் பண்ணது. பால்கனி ஸ்ரீ கோபால கிருஷ்ணா நியூ ST ஏசி தேட்டர்னு போட்டுருந்துச்சுங்க. வந்து பார்த்து ஏசி தாங்க காணும், ஏசியை காணுங்க, ஏசியை தான் காணும், ஃபுல்லாக தலைக்கு மேலே ஏதாவது ஃபேனாக இருக்குது. ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ப்ரொஜெக்டராக இருக்குங்க, அங்கே பார்த்துங்களே உள்ளே தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா அந்த ஃபிலிம் ப்ரொஜெக்டர் தெரியுதா உங்களுக்கு. இங்கே பாருங்க ரெண்டாவது ஃபிலிம் ப்ரொஜெக்டரு, ஆனால் இதுதான் மூணாவது ப்ரொஜெக்டர், புதுசாக வாங்கி வச்சுருக்க ப்ரொஜெக்டருங்க. ப்ரொஜெக்டர் நேம் ரேயின் போட்டிருக்கு. படம் பார்க்கட்டும், படம் பார்க்க அந்த கூட்டத்தை பற்றியெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஏன் வீடியோ எடுத்தாங்க, ஏ தலையில் ஸ்க்ரீனை பாதியா ஒன்றுமே தெரியல எழுத்து. இன்ட்ரோல் டைம்ங்க, பார்த்தா வேற மாதிரி இருக்குங்க படம், ஆனால் தேட்ரு வந்து தேட்ரு தான் சரியில்லை. இந்த தேட்ரு கண்ணாடியில் ஃபுல்லாகவே டஸ்ட்டு, அதனால் வந்து அந்த தேட்ரு ஸ்க்ரீன் ஒன்றுமே தெரியலங்க, கண் பயங்கரமாக எரியுது. தேட்ரு மூணாவது லென்ஸில் வச்சுருக்காங்க ப்ரொஜெக்டரு, அதில் வந்து கொஞ்சம் கண்ணாடியில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. அந்த டஸ்ட்டில் அப்படியே போய் பிரிண்டை ஒழுங்காமல் சரியாக தெரிய மாட்டேங்குது. அந்த பிரிண்டை பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து இது மாதிரி இருக்குங்க, கண் பயங்கரமாக எரியுது. ஆனால் படம் வேதலோடுங்க இன்ட்ரோவில் வரைக்கும். படம் சென்னையில் ஏன்டா டிக்கெட்டு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், ஆனால் இப்போ தாங்க தெரியுது படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால தான் டிக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. அதனால தாங்க 47 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து படம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்ட்ரோல் டைமு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்போ ஓட திருப்பி போவேன். கிடையாது.
ஐயோ ஒஸ்டா.